ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பொழுது எல்லாருக்குமே சந்தோஷமாக அமையணும். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக அமையணும். அதுக்காக நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா, ஆக்சுவலாக அம்மன் கோயில் திருவிழா. நாங்கள் அதுக்காக ஃபேமிலியாக கிளம்பி போய்கிட்ருக்கோம். வருஷம் ஃபுல்லாக அந்த கோவிலை பார்த்தாலும் அந்த திருவிழா அன்றைக்கி பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற கூட்டம், அப்புறம் அங்கே இருக்கிற மேலதாளம், அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக இருக்கும். போன வருஷம் நான் வந்ததை விட இந்த வருஷம் எனக்கு என்னவோ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேருமே இன்னும் நம்ம கண்ணு கெட்டி தூரத்துக்கு வரல, இன்னும் அங்கே தள்ளி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் இருந்த கடைகளை விட இந்த வருஷம் கொஞ்சம் கடைகளுமே இந்த கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருவிழா டைங்களில் தான் எல்லார் கூந்தல்லையுமே வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு முளத்துக்கு பூ இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பூ இல்லாத ஜடையை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக அந்த பூ வாசனை, அந்த பூ இந்த ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதே ஒரு ஹாப்பி தான். நாமளுமே அதே அளவுக்கு தான் பூ வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அந்த புலியாட்டம் எப்போ ஆடினாங்கன்னே தெரியல, நாங்கள் போகும்போது நின்றுட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததும் எனக்கு கமல் சார் ஒரு படத்தில் ஆடுவார்ல, அந்த மாதிரி அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க எப்போ ஆடினாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள நான் காணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. பட் அந்த ஆட்டத்தை பார்க்க முடியல, அவங்கள மட்டும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் இருந்த அதே யானை தான், பட் அதே யானையான்னு தெரியல. பட் மேக்கப் வந்து அதே மாதிரி தான் போட்டிருந்தது, ஒரே மாதிரி. யானையை பார்க்கும்போது நமக்கு வர ஒரே ஞாபகம் விநாயகர் தான் ஞாபகம் வருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருக்காங்கன்ட்டு, பார்க்கவே அழகாக இருக்குது. குழந்தையாக இருந்தால் தூக்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக தான் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். ஆக்சுவலாக கோயிலோட பேக் சைடு இது, இது வழியாக தான் நம்ம போக போகிறோம். நான் சொன்ன மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே கடைகள் நிறையா இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து ரைட் சைடு கடைகளே இல்லை, லெஃப்ட் சைடு மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. ஒருவேளை ஆளுங்க நடமாடுறதுக்கு வசதியாக அப்படி வச்சிருக்கலையா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது. அப்புறம் வந்து சிலம்பாட்டம் ஆடுற பசங்க தான் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக ஆடி முடிச்சுட்டு நிற்கிறாங்களா ஆட போகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. கோயிலுக்குள்ளே போனால் தான் தெரியும். அப்புறம் வருஷத்துக்கு எல்லா பசங்களும் நிற்கிறாங்க, சிலம்பாட்டம் ஆடுற பசங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் கடையுமே கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. எப்போ வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து அந்த திருவிழா டைமில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் அப்போ தான் டேஸ்ட்டாகவே தெரியும். அது ஏன்னு தெரியல. எப்பவும் போடுற சேம் கடைகள் தான், பானிபூரி, அப்புறம் வந்து கருப்பட்டி மிட்டாய், அதுக்கப்புறம் என்னது அந்த ரோல் பொட்டேட்டோ, இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், கோயில் என்ட்ரன்ஸு, கோயிலுக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக சீரியல் பல்ப்லாம் சூப்பராக இருந்துச்சு. அம்மன் மாதிரி டிசைன் பண்ணுறது அது நார்மல். பட் ஆனால் இந்த முறை வேறு இன்னொரு டிசைன் பண்ணியிருந்தாங்க, அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரிக்கு ஒரு சீரியல் பல்ப் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம உள்ளே போனோன்னா ஒரே பாட்டு சத்தம், நம்ம பேசுகிறது நமக்கே கேட்காது அந்த அளவுக்கு இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஆனால் அது ஹாப்பியாக இருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு. இப்போ பாருங்கள் சைடில் பாருங்கள், அந்த நம்ம கார்ட்டூனில் வரும்ல அந்த மாதிரி சீரியல் பல்பில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்போ தான் நான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்களா எனக்கு தெரியல. அது வந்து குழந்தைங்க விரும்புவாங்க அப்படிங்கிறதுனால அப்படி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற செலவு தான் இருக்கும், மற்றபடி எந்த செலவும் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் குட்டி குட்டி பசங்க யூஸ் பண்ணுறதா இருக்கும், பசங்களுக்கு எதுவுமே அது வாங்குற மாதிரி இருக்காது, பலூனு இந்த மாதிரி லாட்சாமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் நம்ம பசங்க கண்ணில் வந்து ஒன்று பட்டுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். இருங்க காற்று, அவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்ட்டு இங்கே பாருங்கள். வாட்ச் இது இது இருந்துச்சா தெரியல. ஆக்சுவலாக இது வந்து பெரிய பசங்களும் யூஸ் பண்ணுற வாட்ச் தான். ஒயிட் கலருங்கிறதுனால நல்லா இருந்துச்சு, டிசைனுமே நல்லா இருந்தது. பொம்மை வச்சு தான் முன்னாடிலாம் திருவிழாவில் வைப்பாங்க, இப்போ ஒரிஜினல் வாட்ச் கூட விற்கிறாங்க போல் இருக்குது. இது வாங்கியாச்சு. இது ஆக்சுவலாக 120 or 150 இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு, வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து மோர், அப்புறம் சர்பத்து எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு சில பொருட்கள் தான் லிக்யூட் ஐட்டம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. பட் நம்ம சர்பத் சாப்பிட்லாம், அதனால் மோர் சாப்பிட்லாம். வெயில் காலம் தானே, ஆக்சுவலாக மோர் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு மோர்கிட்ட வந்தோம். இங்கே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணேன். ஆக்சுவலாக அவளை வீடியோ எடுக்கலை,
வீடியோ எடுத்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில, அதனால் நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜுக்கு வந்தோம். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு வந்து சண்டாமலம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் சண்டாமலம் வந்து ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், வா நம்ம சுற்றி போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம், அது என்ன ரீசன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி சண்டாமலத்தை வந்து நம்ம அது வந்து தேர்கிட்ட தான் இருக்கும், நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஸ்டெயிட்டாக அங்கே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிச்சு, நம்ம வரும்போது நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு அந்த லைட்லாம் பளிச்சுன்னு இருட்டு அந்த லைட்டு வெளிச்சம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலம்பாட்டம் ஆடி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை, அவங்க இப்போ தான் ஆடுறாங்க போட்டு சிலம்பு. சரி நம்ம வெளியில் இது சண்டா பார்க்க போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது தான் அப்படி வெளியில் வந்து பார்த்தா இங்கே சிலம்பு ஆடிட்டுருக்காங்க நம்ம பசங்களாம். சூப்பராக ஆடுவாங்க ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களும். சரி அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து பசங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கும் அந்த கம்பு சுற்றும்போது, ஆனால் அந்த பெண்கள் சுற்றும்போது எனக்கு தனியாக அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. நார்மலாகவே பசங்களுக்கு அந்த சிலம்பு இல்லாமலே சுற்றுவாங்க கைட்டே, அந்த பழக்கம் இருக்கும். ஆனால் அந்த பொம்பளை பசங்க வந்து அந்த கெத்தோடு சுற்றும்போது நமக்கு வந்து அது ரொம்ப பிடிக்குது, அது ஏன்னு தெரியல. அதனால் பொம்பளை பசங்க சுற்றிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி சண்டாமலை எங்கே இருக்கோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி போக ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு விட்டு வெளியில் போய் தான் நம்ம சுற்றணும், ஏன்னா தேர் கிட்ட தான் இருக்கும் சண்டாமலம். அப்புறம் வந்து நம்ம சுற்றி வரோம், ஆனால் சண்டாமலம் பார்க்கல, பட் வந்து தேரை பார்த்துட்டோம். தேர் வந்து நமக்கு வந்து கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது ஆக்சுவலாக, அதனால நம்ம அதுக்கு முன்னாடியே தேரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேர் நிற்கிற இடத்துக்கே போயிட்டோம். பாருங்கள் தேர் இழுக்கிறது பாருங்கள், ஃபுல்லாக எல்லா ஏஜில் உள்ளவங்களுமே தேர் இழுப்பாங்க. நல்ல பக்தி மயமாக இருக்குல்ல தேரில், பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. சரி அதில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தேரை பார்த்தோம். ஆனால் நான் என்ன எதிர்பார்த்து வந்தேனோ அதை பார்க்கல. என்னென்னா சண்டாமேளம். நான் மெயினாக அதுக்கு தான் வந்து எனக்கு அது என்னவோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறையா வாட்டி செல்லில் கூட அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்போது பார்க்கணும்னு திடீர்னு தோணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நேரில் பார்க்கணும் அப்படிங்கும்போது சரி அதை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். சரி நம்ம தேரை பார்த்துட்டோம், ஏன்னா நம்ம தேர் கோயிலுக்கு வர முன்னாடியே வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் டைத்தில் நம்ம ரொம்ப நேரமாக கோயிலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க முடியாது, இங்கே வந்துட்டு போனோன்னே டயர்டாகிடுவாங்க, அப்புறம் படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம தேரெல்லாம் பார்த்துட்டு சரி திருப்பி ஒரு ரவுண்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த சண்டாமலை எங்கே இருக்கோ அங்கே போய் ஒரு நிமிஷமாக உட்காந்து பார்த்து தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தேரை பார்த்துட்டு தேர் நல்லாவே நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு திருப்பி கோயிலுக்கு வந்தோம். கோயிலில் பார்த்தா ஸ்டேஜில் அடிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்டேஜ்லேருந்து தான் திரும்பி போனது, ஆனால் திரும்பி பார்த்தா நம்ம திருப்பி ஸ்டேஜ்லேயே வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே பார்த்தோம், நல்லாவே ரசித்தாச்சு. பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு மனசு குளிர நான் பார்க்கணும்னு நினச்சினா அந்தளவுக்கு மனசு குளிர பார்த்தாச்சு. சண்டாமலத்தை உட்காந்து உட்காந்து நல்லாவே ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி வைப்பாங்க. பாட்டு கச்சேரி பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கலை, என் நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறதுனால எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால திருவிழா அடுத்த வருஷம் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருஷம் வருஷம் நடக்கும், எப்போனாலும் பார்த்துக்கலாம். அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். எங்களுக்கும் கொஞ்சம் நடக்கிறதுல டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா படிச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சண்டாமலத்தை அது எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அந்தளவுக்கு நான் பார்த்துட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் நம்மளோட திருவிழா இப்படி தான் போச்சு. கொஞ்சம் சந்தோஷம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து அன்றைக்கி மட்டன் குழம்பு, நல்ல சாப்பாடு. ஸோ எல்லாமே ஹாப்பியாக முடிஞ்சிச்சு, நல்ல முறையில் பார்த்துட்டோம். ஓகே அவ்வளோதான் வீடியோ. நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்து வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆக்சுவலாக லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, லாங் வீடியோ எடுக்கிறதே இல்லை. லாங் வீடியோ எடுக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இனி வரும் காலங்களில் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.